சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா வந்தே குரு பரம்பரா சமஸ்தன கல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்மவித்வரம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரி யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம் பரமானந்த மாதவம். ஹரி ஓம். இந்த கீதையினுடைய மூன்றாவது அத்தியாயம் 35வது ஸ்லோகம் வரையிலும் பார்த்தோம். 33, 34, 35 இந்த மூன்று ஸ்லோகங்களிலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மனிதர்களுடைய சுபாவத்தை குறித்து கூறுகின்றார். அந்த சுபாவங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் அதற்கான வழிமுறைகள் என்ன என்கின்றதை குறித்தும் இந்த மூன்று அடுத்த இரண்டு ஸ்லோகங்கள் 34, 35 இந்த இரண்டு ஸ்லோகங்களிலும் மனிதர்களுடைய சுபாவத்தை மாற்றி அமைப்பதற்கான வழிமுறைகளை பகவான் கூறுகின்றார். இப் யூ ரிமெம்பர் தி 33rd ஸ்லோக விச் சே சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வத்தியாக பிரகிருத்தே ஞானவான் அபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. மனிதர்களுடைய ஸ்வபாவத்தை எவராலும் மாற்ற முடியாது என்பது வந்து ஒரு அடிப்படை கருத்து. அப்போ மாற்றவே முடியாது என்றால் சாஸ்திரங்கள் கூறக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பயனற்று போய்விடுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது அதற்கான பதில்களை தான் 34, 35 இந்த ரெண்டு ஸ்லோகங்களில் பகவான் சொல்கின்றார். ஜஸ்ட் வி இஃப் யூ அனலைஸ் what we have studied in these three slokas. Now Lord talks about swabhava, then he talks about raga and dvesha. The third step he talks about swadharma. The moonru vishayangal paathom. Now sometimes even though we gain this knowledge, but it appears to be ineffective. எவ்வளவு சாஸ்திரங்களை எல்லாம் படித்தாலும் கூட எவ்வளவு ஞானத்தை அறிவை நாம் புத்திபூர்வமாக பெற்றாலும் கூட அந்த அறிவினை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் பார்க்கின்றோம். ஸோ சம்டைம்ஸ் தி நாலேஜ் அப்பியர்ஸ் டு பி இன்எஃபெக்டிவ், பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் நாட் யூஸ்லெஸ். At present, it may appear as ineffective, but slowly when we practice it, then we will understand the importance of this knowledge. So, what we have to do, slowly the knowledge should become one with our nature. கொஞ்சம் கொஞ்சமாக over the period of time, நாம் பெறக்கூடிய இந்த ஞானம் நம்முடைய இயல்புகளோடு ஒன்று கலந்து விட வேண்டும் என்று பார்த்தோம். இது வந்து பழக்கம்தான். இந்த பகவான் கூட பின்னாடி சொல்லும் பொழுது அபியாசாத் ரமத்தே எத்திர துக்காந்தம் நிகச்சதி அப்படின்னு சொல்லப்படுறார். ஸோ இந்த அபியாசத்தில் வந்து இடைவிடாமல் திளைக்க வேண்டும். தெர் இஸ் நோ அதர் சப்ஸ்டிடியூட் தென் ப்ராக்டிசிங் இட். வி ஷுட் ஜஸ்ட் கீப் ப்ராக்டிசிங் இட். பஞ்சதசியில கூட வித்யாரண்யர் சொல்லும் பொழுது இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்லோக் அநேக ஜென்ம பஜனாத் ஸ்வவிசாரம் சிகீர்ஷதே விசாரேன வினஷ்யதி மாயான்னு சொல்லுவார். அநேக ஜென்ம பஜனாத் எத்தனையோ ஜென்மங்களில் ஒரு ஜீவன் இடைவிடாது செய்யக்கூடிய இந்த முயற்சியினால்தான் இந்த ஸ்வவிசாரம் தன்னை குறித்து ஒரு விசாரம் ஆத்மாவை குறித்து ஒரு விசாரம் இந்த ஆத்ம ஞானங்கிறது ஏற்படும். முதலில் இந்த ஞானம் கொஞ்சம் பரோட்சமாகத்தான் இருக்கும். ஸோ ஞானம் பரோட்சமாக இருக்கிற வரைக்கும் இட் அப்பியர்ஸ் டு பி இன்எஃபெக்டிவ், பட் வி ஷுட்
keep practicing it. Now, generally, if you observe, what is the problem? நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன? See, we are not conscious about our swabhava. We just get carried away by our nature. So if you just give a pause, if you just, you know, somewhere if you stop it, எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்சம் நம்மை நாமே ஆழ்ந்து பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால், இந்த ஸ்வபாவங்கள் எவ்வாறு பல்வேறு காரியங்களை அது செய்கின்றதுன்னு தெரியும். ஸோ வி ஆர் நாட் கான்சியஸ் அபவுட் அவர் ஸ்வபாவ அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அவர் ஸ்வபாவ இன் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த ஸ்வபாவங்கள் எந்த அளவிற்கு நம்மை பாதிக்கின்றது, நம்முடைய உறவுகளை எல்லாம் பாதிக்கின்றது என்பதை குறித்து ஒரு தீவிரமான ஒரு ஆலோசனை தமிழில் சொல்ல போறோம் சொல்லணும்னா, நாம் வந்து அதை சரியாக கண்காணிப்பதில்லை. ஸோ வி ஷுட் கீப் லுக்கிங் அட் இட், இந்த ஹவு இட் இன்ஃப்ளூயன்சஸ், இந்த ஸ்வபாவங்கள் எப்படி நம்மை அது இயக்குகின்றது என்பதை குறித்து ஒரு ஞானம் வந்து தேவைப்படுகின்றது. அப்போ இந்த ஸ்வபாவங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால், ஏ சிம்பிள் கான்செப்ட் பகவான் டோல்டு, ஜஸ்ட் டூ யுவர் ஸ்வதர்ம, ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்ம ஸ்வ அனுஷ்டிதா அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் அது எவ்வளோ கீழான கர்மங்களாக இருந்தாலும், இல்லைன்னா ரொம்ப சாதாரணமான கர்மங்களாக இருந்தாலும் கூட, எது நம்முடைய சுபாவத்திற்கு தக்கவாறு விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த கர்மங்களை செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். இந்த ஸ்வதர்மத்தில் when you do ஸ்வகர்ம, ஸ்வகர்த்தவ்ய ஆர் ஸ்வதர்ம, சி வாட் ஆர் ஆல் தி அட்வான்டேஜஸ், நாம் வந்து ஸ்வதர்மத்தை தான் சரியாக செய்கின்றோமா, நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை தான் நாம் செய்கின்றோமா என்பதற்கு, வாட் இஸ் தி யூனோ மெஷரிங் ராட், அதை எப்படி அழக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல ஸ்வதர்மத்தில் என்ன கிடையாதுன்னா, யாருடைய எந்த போட்டியும் கிடையாது. சி யூ டோன்ட் கம்பீட் வித் எனிபடி. தேர்ஃபார் ஏ பர்சன் ஹூ பர்ஃபார்ம்ஸ் ஹிஸ் ஓன் ஸ்வதர்ம டசன்ட் ஃபீல் ஜெலஸ் அபவுட் எனிபடி அப்படின்னு. ஹீ ஜஸ்ட் கீப்ஸ் டூயிங் ஹிஸ் ஓன் கர்ம அண்ட் டு த எக்ஸ்டென்ட் இஸ் குவைட் இண்டிபெண்ட் ஆல்சோ. ஸோ சுதந்திரமாக அவர்கள் கர்மங்களை செய்கின்றார்கள், யாரோடையும் போட்டி போடுறது கிடையாது. ரெண்டாவது, ஸ்வதர்மத்திலேயோ ஸ்வகர்மத்திலேயோ ஒப்பீடுகள் கிடையாது. ஸோ நாம் இந்த மாதிரி கர்மங்களை செய்கின்றோமே, மற்றவர்கள் இதை காட்டிலும் உயர்ந்த கர்மங்களை செய்கின்றார்களே, நமக்கு என்ன கிடையாது, எந்த ஒப்பீடும் இருக்காது அப்படி. ஸோ பக்கத்தில் இலையை பார்க்க மாட்டோம், நம்ம இலையில என்ன இருக்கிறதோ அதை பார்த்து நமக்கு எவ்வளவு பசிக்கிறதோ அதை நாம் சாப்பிட வேண்டியதான். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 இட்லி சாப்பிட்றாருங்கிறதுக்காக நாம் சாப்பிட முடியாது, பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 இட்லி சாப்பிட்றதுங்கிறதுக்காக நாம் நிறுத்த முடியாது. நம்முடைய பசிக்கு என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட வேண்டியதான். ஸோ போட்டி இல்லை, ஒப்பீடு இல்லை. இன்னொன்று, ஸ்வதர்மத்தை செய்பவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்காது. சி யூ டோன்ட் ஃபீல் இன்ஃபீரியர் அபவுட் யுவர் ஓன் செல்ஃப். வாட் எவர் யூ டூ, யூ டேக் ப்ரைட் இன் இட். நாம் எந்த கர்மங்களை செய்கின்றோமோ, நமக்கு என்ன கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த கர்மங்களை செய்வதிலேயே நமக்கு என்ன இருக்கும், நமக்கே பெருமை இருக்கும். நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் பார்க்குற ரோட்ல கூட எவ்வளவோ உட்கார்ந்து செருப்பு தைக்கிறார் பார்த்துருப்போம், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கின்றார். அவர் வந்து மாமிசம் இருக்கக்கூடிய கர்மங்களை செய்தார். சம்டைம் இன்னும் கர்மா இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அவர் ஓன் ஃபேட் ஆல்சோ. மனிதர்களுடைய பூர்வ ஜென்ம விதியினால் அவர்களுக்கு ஏதாவது கர்மங்களை செய்யலாம். இப்போ தர்மவியாதருடைய கர்மத்தை பார்த்தோன்னா, அவர் மாமிசம் வெட்டக்கூடிய கர்மம்,
ஆனா அவருடைய ஸ்வபாவம் எப்படி இருந்தது? ரிஷியினுடைய ஸ்வபாவமாக இருந்தது. அதனால நாம் என்ன கர்மம் செய்பவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய ஸ்வபாவத்தை ஒரு பொழுதும் நாம் வந்து விட்டுவிடக்கூடாது. இங்கே ஸ்வபாவங்கிறது, சி வாட் எவர் தி கர்ம வி மே பி டூயிங், பட் வி மஸ்ட் டூ இட் வித் ரைட் ஆட்டிடியூடு. இப்போ அவருடைய இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இஸ் கர்ம, இப்போ தர்மவியாதருடைய கர்மங்கள் ஒரு சாதாரணமான ஒரு கர்மங்களாக இருந்தாலும் கூட அவருடைய அந்த ரிஷி ஸ்வபாவங்கிறது அவருடைய கர்மத்தில் கூட வெளிப்பட்டது. வி ஷுட் எக்ஸிபிட் எ ரைட் ஆட்டிடியூட், எ பர்ஃபெக்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் கர்மம். சில நேரம் நம்மளுடைய கர்மங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கின்றதேங்கிறத நாம் நினைத்து கொண்டு என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய ஸ்வபாவத்தை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. நமக்கு எப்படி கர்மங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், சில நேரம் நம்மளுடைய ஆற்றல்கள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கும், ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் கூட சாதாரணமாக இருக்கும். ஸோ மெனி பீப்புள் வில் கம்ப்ளைன் தட் வி ஆர் நாட் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அக்கார்டிங் டு அவர் பொட்டன்ஷியாலிட்டின்னு சொல்வார்கள். நோ வாட் வி வுட் சஜஸ்ட், சி எக்ஸிபிட் யுவர் பொட்டன்ஷியாலிட்டி இன் வாட் எவர் கர்ம ஆஃபர் டு யூ. நமக்கு எந்த கர்மங்கள் இருக்கின்றதோ அந்த கர்மங்களில் நாம் வந்து ஒரு சரியான ஸ்வபாவத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி தர்மபுத்திரர் எடுத்துட்டோம்னா அவருக்கு வந்து பிராமண ஸ்வபாவம், பிராமண ஸ்வபாவம்னா குவாலிட்டிஸ் சொல்றேன், குணங்களால பார்த்தோன்னா அவருக்கு பெரிய க்ஷத்திரிய ஸ்வபாவம் கிடையாது. பட் தென் ஹி இஸ் ஆஸ்க்டு டு டு ஆல் க்ஷத்திரிய கர்மாஸ். ஸோ யூ சி தி டிஃபரன்ஸ். ஸோ ஸ்வபாவம் பார்த்தோன்னா பிராமண ஸ்வபாவமா இருக்கிறது, ஆனால் கர்மங்கள் எல்லாம் பார்த்தோன்னா அவர் க்ஷத்திரிய கர்மங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. துரோணர் எடுத்துட்டோன்னா ஹி வாஸ் பார்ன் இன் பிராமின் ஃபேமிலி, பட் அவருடைய ஸ்வபாவம் பாருங்க, ஸ்வபாவம் எப்படி இருந்தது? ஸ்வபாவம் வந்து க்ஷத்திரிய ஸ்வபாவமாக, க்ஷத்திரிய கர்மமாக மாறிடுது. ஸ்வபாவம் இல்லை, கர்மம். அவருடைய கர்மமே எப்படி மாறிடுது அப்படின்னா க்ஷத்திரிய கர்மமாக இருந்தது. வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால சில நேரங்களில் நம்முடைய ஸ்வபாவம், இந்த ஸ்வகர்மம், நம்மளுடைய கர்மத்தில் நாம் ஒரு உயர்ந்த ஸ்வபாவத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால கடைசியில் கீதையில கூட பகவான் சொல்லும் பொழுது ஸ்வபாவ நேதம் கர்ம குருவன் ந ஆப்னோதி கில்பிஷம், சுவாவத்திலிருந்து கர்மங்களை செய்பவன். ஸோ ஒரு உயர்ந்த ஸ்வபாவங்களை கடைபிடித்து கொண்டு கை கொண்டு தத்தம் கர்மங்களை செய்பவனுக்கு ந ஆப்னோதி கில்பிஷம் அப்படின்னு அவனுக்கு எந்த ஒரு தோஷமோ எந்த ஒரு பாபமோ, கில்பிஷம்ங்கிறது பாபம், எந்த ஒரு பாபமோ தோஷமோ வராதுன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷம் அப்படி ந தியஜேத். ஸோ சகஜம் கர்ம கௌந்தேய, இங்கே சகஜ கர்மம்னு அங்கே அவர் 18வது அத்தியாயத்தில் எதை சகஜ கர்மம்னு சொல்றாரு அப்படின்னா ஸ்வதர்மத்தை தான் சொல்றார், ஸ்வகர்மத்தை தான் சொல்றாரு. ஸோ சகஜம் கர்ம கௌந்தேய, உனக்கு என்ன கர்மம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? இப்போ அர்ஜுனுக்கு என்ன கர்மம்? யுத்தம் செய்ய வேண்டியதுங்கிறது அர்ஜுனனுடைய கர்மம். அர்ஜுனா இந்த யுத்தம் செய்யறது எல்லோரையும் கொல்வது என்பதை நீ ஒரு இழிவான கர்மமாக கீழான கர்மமாக நீ நினைக்கலாம், பட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ராங். ஆஸ் அ க்ஷத்ரியா யூ ஆர் சப்போஸ் டு ஃபைட். சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷம் அப்பி, எல்லா கர்மங்களிலும் கூட என்ன இருக்கும், ஏதாவது ஒரு தோஷங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ந தியஜேது, அந்த கர்மங்களை நாம் விடக்கூடாது. ஏன்னா எல்லா கர்மங்களிலும் ஏதாவது என்ன இருக்கும், ஏதாவது ஒரு தோஷம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவார், எந்த கர்மத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த கர்மங்களில் தோஷம் இருக்கும். அக்னின்னு எடுத்துட்டாலும் அதுல கூட என்ன தோஷம் இருக்கிறது, தூமேன அக்னிகி ஆவருத்தகன்னு சொல்றாரு. இவ்வாறு அக்னியை புகை சூழ்ந்து இருக்கின்றதோ அதே மாதிரி எல்லா கர்மங்களிலும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும். பட் அதுக்காக தோஷம் இருக்குங்கிறதுக்காக அந்த கர்மத்தை நாம் விட முடியாது. ஸ்வபாவத்தில் தோஷம் இருக்கக்கூடாது. கர்மங்களில் என்ன இருக்கலாம், கர்மங்கள் இந்த ஒவ்வொரு கர்மங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம்னு சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் தி சென்ட்ரல் தீம் அபவுட் தி ஸ்வபாவ அண்ட் ஸ்வகர்ம. And we should closely study it, understand it, and we should, correlate நம்மளுடைய ஸ்வபாவமும் ஸ்வகர்மத்தையும் என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் ஒரே ஒரு ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி வாழ்க்கை பயணிக்கணும்னா ஒரு பக்கம் ஸ்வதர்மம் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஸ்வதர்மம் இருக்கணும். இது இருந்தால் தான் தி ஜேர்னி இஸ்
பாசிபிள். அப்புறம் இந்த ஸ்வதர்மே நிதனம் செய்ய பரதர்மா ஸ்வனிஷ்டிதாத், இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை வந்து கர்மத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம். அங்கே ஸ்வதர்மம்ங்கிறது பகவான் வந்து ஸ்வகர்மம்னு சொல்றாரு. இந்த சேம் ஸ்லோக கேன் பி இன்டர்பிரட்டட் ஃப்ரம் தி சுப்ரீம் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஹையஸ்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட். இப்ப ஆத்தியாத்மிக் திருஷ்டியிலிருந்து பார்த்தோம்னா ஃப்ரம் தி ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு ஆன்மீகத்திலிருந்து பார்த்தோன்னா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன? ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவகன்னு நடின்னு சொல்றார். இதுல பார்த்தோன்னா ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வனிஷ்டிதா. இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வாட் இஸ் அவர் ரியல் ஸ்வதர்ம, நம்மளுடைய உண்மையான ஸ்வதர்மம் என்ன அப்படின்னா, ஸ்வகர்மங்கள் கூட நம்முடைய ஸ்வதர்மம் கிடையாது. இந்த ஸ்வகர்மங்கள் ஸ்வபாவங்கள் இதெல்லாம் வந்து நாம் இதை குறித்து தெரிந்து கொள்வதே நம்முடைய உண்மையான ஸ்வதர்மத்தை நாம் வந்து அடையாளம் கண்டுகொள்வதற்காகும். ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஐடென்டிஃபை அவர் ரியல் ஸ்வதர்மம். வாட் இஸ் அவர் ரியல் ஸ்வதர்ம? அவர் ஸ்வரூப தர்ம இஸ் அவர் ரியல் ஸ்வதர்ம. ஸோ ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக, ஆனால் இங்கே அது விகுணம்னு சொல்ல முடியாது. ஸ்வரூப தர்மம்னு வரும்பொழுது விகுணம்னு சொல்ல முடியாது. இப்போ விகுணம்னு என்ன அர்த்தம்? கடைபிடிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் நம்மளுடைய ஸ்வதர்மம்ங்கிறது. இப்போ பரதர்மம்ங்கிறது என்ன? பரதர்மம்ங்கிறது எது நம்முடைய ஸ்வரூபத்திற்கு எதிர்மறையாக இருக்கின்றதோ, தட் விச் அப்போசஸ் அவர் ரியல் நேச்சர். நம்முடைய உண்மையான ஸ்வரூபம்ங்கிறது ஆனந்த ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். அதுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. இதுதான் வந்து நம்முடைய ஸ்வதர்மம். இந்த ஸ்வதர்மத்திற்காகத்தான் நாம் வாழ வேண்டும். ஆனால் நம்ம எதை நன்காக அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா, பரதர்மத்தை நன்றாக அனுஷ்டிக்கின்றோம். இந்த ஸ்வதர்மத்தையே விட்டுட்டோம், ஸ்வரூப தர்மத்தையே மறந்துட்டோம். பரதர்மம் என்ன? திங்கிங் ஒன் செல்ஃப் அஸ் தி பாடி. நான் வந்து இந்த தேகம்னு நினைக்கிறது, இந்த நாமத்தை உண்மைன்னு நினைக்கிறது, ரூபங்களை உண்மைன்னு நினைக்கிறது. இன் ஷார்ட், ஸோ தி ஈகோ இஸ் பரதர்மம். வி ஆர் கோயிங் ஆன் யூனோ பேம்பரிங் அவர் ஈகோ. வி ஆர் ஒன்லி ப்ரொஃபிஷியேட்டிங் தி ஈகோ. ரொம்ப ஸ்தூ அனுஷ்டிதான பர்ஃபெக்டா செய்யறோமா இல்லையா? உண்மையிலே மேலான ஸ்வதர்மத்தை ஸ்வரூப தர்மத்தையெல்லாம் விட்டு விட்டு நான் ஜீவன் நினைத்துக் கொள்கின்ற, அந்த அகங்காரத்தை உண்மைன்னு நினைத்துக் கொள்கின்ற, இந்த ராகத்வேஷங்களினுடைய வசத்தில் இருந்து கொண்டு பரதர்மங்களை எல்லாம் என்ன செய்யறோம்? அதை அனுஷ்டித்துக் கொண்டே இருக்கின்றோம். அதனால பகவான் சொல்றார், பரதர்மோ பயாவக. ஃபார் டைம் பீயிங் ஆல் தீஸ் பாடிலி ப்ரெஷர்ஸ், ஆல் தீஸ் ஐடென்டிபிகேஷன் வித் தி பாடி அப்பியர்ஸ் டு பி ரியல். தே லுக் வெரி கண்டியூசிவ். அது நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கின்ற மாதிரி அது தெரிகின்றது அப்படி. அண்ட் இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் அவர் ரியல் ஸ்வதர்ம, விச் இஸ் ஸ்வரூப தர்ம, நம்முடைய ஸ்வரூப தர்மத்தை நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் எனி டே, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகும்? இந்த அடையாளம், இந்த ஜீவன்கிற இந்த அடையாளம் ஏதோ ஒரு விதத்தில் அது நமக்கு பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால எப்பொழுதும் எல்லா சௌரியங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தால் கூட மனதிற்குள்ள என்ன இருக்கிறது நம்ம அறியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயம் எப்பொழுது போகும் அப்படின்னா, நாம் நம்முடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த பயம் போகின்றது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால தி என்டையர் டீச்சிங் ஆஃப் பகவத்கீதா எண்ட்ஸ் ஹியர். ஆக்சுவலி இதோட முடிஞ்சது. ஸ்ரேயான் சுதர்மோ விகுண பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவக. அதனால அர்ஜுனா போய் உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்யன்னு பகவான் சொல்லிட்டாரு. இந்த கடைசியில இதுதானே சொல்ல போறாரு, 18வது அத்தியாயத்துக்கும் திருப்பி இங்கதான் வர்றாரு. அதனால முடிஞ்சது, முடிஞ்சிருக்கும். அர்ஜுனன் வந்து அடுத்த கேள்வியை கேட்கலைன்னா பகவத்கீதையினுடைய உபதேசம் முடிஞ்சிருக்கும். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி தென் அர்ஜுனா இஸ் ஆஸ்கிங் எ கொஸ்டின். ஆனால் திருப்பி சுற்றி வளைத்து பகவான் கடைசியில் திருப்பி எங்கே வருவார் அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் இங்கே தான் ஸ்வதர்மத்திற்கு தான் வரப்போறாரு. பட் ஹி டேக்ஸ் அஸ் ஃபார் அ லாங், யூனோ நாட் டயர்ஸம் பட் அ ஜாய்ஃபுல் ரைடு. ஸோ குட், ஹி டேக்ஸ் ஃபார் ஜஸ்ட் லாங் ஜாய்ஃபுல் ரைடு. இட்ஸ் குட் டு ஸ்டடி ஆல் தட். நோ, த க்வெஸ்டின் ஆஃப் அர்ஜுனா இஸ், நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, முதல்ல வந்து ஸ்வபாவத்தை பற்றி சொன்னேன், அது கேட்கும் பொழுது நன்றாக இருந்தது. அவரவர்கள் அவர்களுடைய சுவாவத்திற்கு தக்கப்படி செய்கின்றார்கள்ங்கிறது புரிந்து கொள்ள முடியும்.
அப்புறம் சுதர்மத்தை கடைபிடிக்க வேண்டும்னு சொல்ற. சுதர்மத்தை கடைபிடித்தால் புண்ணியம். ஆனா அநேக நேரங்களில் எனக்கு என்னுடைய சுதர்மம் என்னன்னு தெரியும், தெரியலன்னு கூட பரவாயில்ல. என்னுடைய சுதர்மங்கள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால் என்னால் என்னுடைய சுதர்மங்களை சரியாக கடைபிடிக்க முடியவில்லை. பரதர்மங்களையே நான் கடைபிடிக்கின்றேன். புண்ணிய செய்யணும்னு எனக்கு தெரியும், ஆனா சம்ஹோ ஐ எம் ப்ரொபல்டு டு டூ பாபகர்மா. ஏதோ ஒரு சக்தி என்னுடைய இதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து என்னை ஆட்டி படைக்கின்றது, என்னை வந்து தவறான காரியங்களை எல்லாம் செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. அநேக நேரங்களில் நான் என்னுடைய சுதர்மத்திலிருந்து நான் விலகிக்கொண்டே இருக்கின்றேன். அப்படி பார்த்தா எல்லாருமே சுதர்மத்திலிருந்து விலகிதான் இருக்கிறோம். சொரூபத்தை தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஏதோ ஒன்று இப்போ இவ்வளவு படிக்கிறோம், ஆனாலும் கூட என்ன ஆகுது, திரும்ப அந்த ஸ்வரூப தர்மத்திலேயே என் மனம் நிலை பெற்றிருப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகின்றது பாருங்க. திருப்பி யூ ஸ்டடி அபவுட் ஆல் ஆத்ம தத்துவம், தென் அகெயின் மைண்ட் ஐடென்டிஃபைஸ் ஒன்லி வித் தி பாடி. திருப்பி மனசுக்கு எங்க வந்துடுறது அப்படின்னா, இந்த அஜ்ஞானம்ங்கிறது அதற்கு இத்தனை வருஷ பழக்கம், ஜென்மாந்திர பழக்கம் அஜ்ஞானம்ங்கிறது அதற்கு பழகிருக்கு. ஸோ அர்ஜுனன் கேட்கிறான், ஸோ தெர் இஸ் சம்மன் ஹூ இஸ் சிட்டிங் இன் மை ஹார்ட், ஹீஸ் புஷிங் மீ டு டூ ஆல் தி பாப கர்மாஸ். ஸோ டுடே த ஹோல் கிளாஸ் வி ஹவ் டு ஸ்டடி அபவுட் பாப கர்மாஸ் ஒன்லி. வாட் இஸ் பாபம் ஒன்லி வி ஹவ் டு கோயின் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி. ஸோ டு ஸ்டார்ட் வித் திஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த பாவங்களுக்கெல்லாம் ஏதாவது மன்னிப்பு இருக்கா அப்படின்னா, டோன்ட் சர்ச் ஃபார் எனி ஃபர்கிவ்னஸ். தட் வே புத்திஸ்ட் ஃபிலாசபி டு தி எக்ஸ்டெண்ட் இட் டசன்ட் கிவ் ரூம் ஃபார் ஆல் திஸ் ஃபர்கிவ்னஸ் அண்டால். அங்கே புத்தர் தெளிவாக சொல்லிடுவார், பாபம் செய்தால் அதனுடைய பலன்களை எல்லாம் நீ அனுபவித்தே தீர வேண்டும். இப்போ எல்லா பாபங்களும் செய்து விட்டு யாராவது மன்னிப்பார்களான்னு காத்திருந்து விட்டு இந்த பாப மன்னிப்பில் என்ன பிரச்சனை, இன்னும் குரு மன்னிச்சிடுவார், கடவுள் மன்னிச்சிடுவார்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப என்ன பண்ணோம், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த பாப மன்னிப்பில் வி டோன்ட் புட் அன் எண்டு டு அவர் சின். வி சம்டைம்ஸ் ஃபீல் கில்ட்டி, ஆர் சம்டைம் வி சீக் டிவைன் இன்டர்வென்ஸ், சம்டைம்ஸ் வி கோ அண்ட் ப்ளீட் டு குரு. But then in spite of all the help and the grace, we continue to do sinful activities. Therefore, it is better to study the nature of the mind which is sinful, you know, which indulges in all these kind of sin. So we should study the nature of the mind which is sinful. Or what is the nature of sin? இந்த பாபத்தினுடைய பாப கர்மங்களுடைய இயல்புகள் எல்லாம் என்ன, எது மனிதனை இந்த பாபம் செய்வதற்கு தூண்டுகின்றது. இன்னும் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பாப, பிகாஸ் த மீனிங் ஆஃப் பாபா இஸ் ஆல்சோ ஹஸ் காட் மெனி லேயர்ஸ். ஸோ அட் கிராஸ் லெவல் இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங், பாபம்ங்கிறதுக்கு வேறு அர்த்தங்கள் இருக்கின்றது. இந்த சட்டில் ரலம் தி பாபா ஹாஸ் காட் அ டிஃப்ரெண்ட் மீனிங். தேர்ஃபோர் அர்ஜுனா இஸ் ஆஸ்கிங் தி க்வெஸ்டின் விச் இஸ் தி யூனோ ஜென்ரல் க்வெஸ்டின், you know, which lurks, lies in the minds of everybody. எல்லாருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அதனால் இது ஏதோ அர்ஜுனனுடைய கேள்வி இல்லை, இது எல்லோருக்கும் பொதுவானது ஒரு கேள்வி. We will study this question. 36th ஸ்லோகம் பார். அர்ஜுன உவாச அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷஹ அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜித. வெரி பிராக்டிக்கல் க்வெஸ்டின். நம்மை ரொம்ப நல்லவர்களாக அடையாளப்படுத்தி கொள்வதை காட்டிலும், நாமே நினைத்து கொள்வதை காட்டிலும், சில நேரங்களில் நம்முடைய பலவீனத்தை நாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வி ஷுட் ஹாவ் சம் நாலேஜ் அபவுட் அவர் ஓன் வீக்னஸ் ஆல்சோ. நம்மளுடைய பலவீனங்களை குறித்து நமக்கு என்ன இருக்க வேண்டும், ஒரு சில புரிதல்கள் இருக்கிறது கூட நல்லதுதான். அர்ஜுனா இஸ் ஆஸ்கிங், அர்ஜுன் உவாச்ச அத கேன, இட்ஸ் எ பியூட்டிஃபுல் க்வெஸ்சன். அத அத நவ் ஐ அண்டர்ஸ்டுட், ஸ்வபாவம் தெரிஞ்சிடுது, ராகத்வேஷங்கள் புரிந்தது, ஸ்வதர்மங்கள் எல்லாம் தெரிந்தது. ஏன்னா அத அத நவ் கேன, கேன மீன்ஸ் கேன இஸ் ஹேத்து பூத்தேன, எந்த காரணத்தினால், அதக்கேன பை வாட் ரீசன், எந்த காரணத்தினால்,
பாபம் சரதி பூருஷக, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூ ஷுட் டே. பூருஷக, பூருஷக, அந்த பூங்கிறது நெடிலாக இருக்கிறது. புருஷக ஏவ பூருஷக, புருஷக மீன் எ மேன், ஜென்ரலி ஹியூமன் பீயிங்ஸ், வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் அதர் ஸ்பீசஸ். இப்போ பாப புண்ணியங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு தான் அதிகமாக இருக்கின்றது. இப்போ விலங்குகளுக்கு, பட்சிகளுக்கு, பறவைகளுக்கு எல்லாம் பாப்பங்களும் புண்ணியங்களும் கிடையாது. மனிதனுக்கு புத்தி இருக்கிறதால தான் பாப்பமும் புண்ணியங்களும், பிகாஸ் வி ஆர் பிளஸ்ட் வித் இன்டலெக்ட். தேர்ஃபார் தி ஐடியா ஆஃப் ஐடியா ஆர் தி கான்செப்ட் ஆஃப் பாப்பம் அண்ட் புண்ணிய இஸ் டோல்டு. இப்போ பாபம் சரதி புருஷக, மனிதன் வந்து எதனால் பாபத்தை செய்கின்றான். மேன் கமிட்ஸ் சின், ஹவு ஹவு டஸ் ஹி கமிட். ரெண்டாவது என்ன சொல்றார், சம்டைம் இஸ் அன்வில்லிங் டு டூ இட். ஸோ அனிச்சன் அப்பி, அது ரெண்டாவது வார்த்தை வந்து பாபம் சரதி புருஷக, மனிதர்கள் தவற்றை செய்கின்றார்கள், பாபத்தை செய்கின்றார்கள். சில நேரங்களில் என்ன அனிச்சன் அப்பின்னு என்ன அர்த்தம், தன் விருப்பமே இல்லாமல் அதை செய்வதற்கு மனிதர்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னு எந்த ஒரு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட மனிதர்கள் செய்கின்றார்கள். எப்படி செய்கின்றார்கள், அயம் பிரயுக்தக, அத கேன அயம் பிரயுக்தக, பிரயுக்தகன் எதனால் உந்தப்பட்டு. அழகான வார்த்தை பிரயுக்தக, பியூட்டிஃபுல். பிரயுக்தக மீன்ஸ் இன்னும் சம்திங் ப்ரொபல்ட் பை ஆர் இன்னும் டைரக்டட் பை, வில்ட் பை, கம்பல்ட் பை, புஷ்டு பை, எவ்வளவு வார்த்தையை சொல்லலாம். ஏதோ ஒன்றினால் உந்தப்பட்டு, இன்னும் தள்ளப்பட்டு, பலவந்தப்படுத்தப்பட்டு மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள், தவற்றை செய்கின்றார்கள். ஒரு விஷயத்திலிருந்து என்ன தெரியறது அப்படின்னா, மேன் டசன்ட் வாண்ட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த சின் ஹீ இஸ் பர்ஃபார்மிங். மனிதன் தான் செய்யக்கூடிய பாவத்திற்கு அவனே பொறுப்பெடுத்துக்கல அப்படின்னு. ஏதோ நான் செய்யலை, ஏதோ ஒன்று எனக்குள் இருந்து என்னை பாபம் செய்ய தூண்டுகின்றதுன்னு ஹி புட்ஸ் த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி யூனோ ஆன் யூனோ சம் அதர் பவர் அண்ட் ஹீ திங்ஸ் தட் ஹீ இஸ் நாட் டூயிங். ஏன்னா ஏதோ ஒன்று உள்ளே அவனுடைய ஹிருதயத்தில் உட்கார்ந்து கொண்டு அவனை வந்து பாபம் செய்ய தூண்டுகின்றது. இது ரொம்ப கன்வீனியன்ட் பிலாசபி ஐடம். ஏன்னா துரியோதனனுக்கு இது ரொம்ப கன்வீனியண்டா இருந்தது. அப்படி துரியோதனன் இதான் சொன்னான், நான் சொல்லலை கேனாபி தேவேன, ஏதோ ஒரு ஹிருதிஸ்தித்தக, கேனாபி தேவேன ஹிருதிஸ்தித்தக, ஏதோ ஒரு இறைவன், ஒரு தெய்வீக ஆற்றல், ஏதோ ஒரு ஆற்றல், அது தெய்வீகமா இல்ல என்னதுன்னு தெரியாது, ராட்சச சக்தியா. கேனாபி தேவேன ஹிருதிஸ்தித்தக, நியுக்தோஸ்மி ததா கரோமி அகம் சொல்றேன். அது உள்ள உட்கார்ந்து நியுக்தக அஸ்மி, என்னை தூண்டிக்கொண்டே இருக்கின்றது, நான் செய்யறேன், நான் செய்யலை, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தியானது என்னை தூண்டுகின்றது, நான் செய்யறேன். எவ்வளவு கன்வீனியண்டா நாம வந்து இந்த பாப்பங்களுக்கு எல்லாம் இன்னொருத்தர் மேல பொறுப்பை போட்டுடலாம் பாரு. அதே மாதிரி சொல்றேன், கம்பல்டு பை, வில்டு பை, டைரக்டட் பை, யூனோ ப்ரொபல்டு பை, இன்னும் ஹூம் மேன் கமிட்ஸ் ஆல் தீஸ் சென். ரெண்டாவது என்ன அனிச்சன் அப்பி, ரொம்ப அழகு அனிச்சன் அப்பின்னு அர்த்தம். See, there are two types of people, ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கின்றார். Some people, they know it that they are committing sin. தவறு செய்யறோங்கிறது அவர்களுக்கு தெரியும். ரெண்டாவது என்ன, they want it. அந்த தவற்றை கூட எப்படி செய்கின்றார்கள், விரும்பியே செய்கின்றார்கள். So they know it, they want it, and then they do it. ஸோ அதுல இருந்து அனிச்சல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி விருப்பப்பட்ட என்ன செய்கின்றார்கள், எக்ஸாம்பிள் துரியோதனாதிகள், துச்சாசனன், எப்ப பார்த்தாலும் அவங்களே நம்ம உதாரணம் கொடுத்துட்டே இருக்க வேண்டாம், கொஞ்சம் நம்ம உதாரணங்களே எடுத்துக்கலாம். எப்ப பார்த்தாலும் துரியோதனன், துச்சாசனன், நாம் ஏதோ ரொம்ப தர்மபுத்திரர், நாம பீமன், நாம விதுரர்னு நினைச்சிக்க வேண்டாம். ஸோ சம்டைம் தே நோ இட், தே வாண்ட் இட், தென் தே டூ இட். தேர் ஆர் அதர் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், ப்ரிடாமினெட்லி தே ஆர் குட் பீப்புள், matured people, their intentions are good, they also study shastra, they undertake all spiritual practices, in spite of everything they don't want to do it, but sometimes they are forced to do it, something you know just propels them. ana appadi pattavargalaiyum kuda enna seigindrathu, edho oru shakti aanadhu avargalaiyum kuda edhavadhu oru thavatrai seivadharku avargal adai seivadharku virumbavittalum kuda. but the problem is, ஒரு தவற்றை நீங்கள் விரும்பி செய்தாலும்
அந்த தவற்றை நீங்கள் விருப்பமே இல்லாமல் செய்தாலும் தி கான்சிக்வன்சஸ் இஸ் சேம். நான் வந்து இந்த தவற்றை வந்து ரொம்ப விரும்பாமல் செய்கிறேன், இது வந்து நெருப்பை வந்து நீங்கள் விரும்பி தொட்டாலும் கூட, நெருப்பை வந்து விரும்பாமல் தொட்டாலும் கூட, எதவே தி கான்சிக்வன்சஸ் இஸ் கோயிங் டு பி சேம். ஒன்லி திங், ரெண்டாவது இதில் அனிச்சன்னப்பிங்கிறது நம்ம தெரிஞ்சு, நம்ம விருப்பமே இல்லாமல் ஒரு தவற்றை செய்கின்றோம்னா என்ன ஆகும்? அட்லீஸ்ட் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு எங்கேயாவது ஒரு வழி இருக்கும். ஒருவேளை இஃப் ஐ திங்க் தட் ஐ நோ இட், ஐ வாண்ட் இட், ஐ வில் டூ இட்னா, தென் வி ஆர் ஒன்லி யூனோ ஸ்ட்ரென்தனிங் அவர் ஈகோ, தென் த ஹோல் பீயிங் யூனோ இஸ் சரவுண்டட் ஒன்லி பை சின். சப்போஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட், ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் இட், பட் ஐ எம் அன்ஏபிள் டு டூ இட், யூனோ இஃப் தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ ஹெல்ப்லெஸ்னஸ் இஸ் யூனோ எக்ஸ்பிரஸ்ட், தென் என்ன ஆகுது? பட் வி ஷுட் நாட் கீப் எக்ஸ்பிரஸிங் திஸ் ஹெல்ப்லெஸ்னஸ். வாட் வி சப்போஸ் டு டூ இட், தென் வி ஷுட் ஃபைண்ட் அ வே டு கெட் ரிட் ஆஃப் இட். காட் இட்? ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் செட், அதற்கேன பிரயுக்தோயம், பிரயுக்தோயம்னா ஃபோர்ஸ்டு பை வாட், பாபம் சருதி புருஷக அனிச்சன் நபி, அந்த மனிதனுக்கு விருப்பமே இல்லாவிட்டாலும் கூட, பலாதிவ, பலாதிவன்னா ரொம்ப பலவந்தமாக, பலாதிபன் பலவந்தமாக, நியோஜித, நியோஜித அதில் தூண்டப்படுகின்றான், ஹி இஸ் என்கேஜ் ஆர் சம் ஃபோர்ஸ் என்கேஜஸ் திஸ் பர்சன் இன் தட் சின்ஃபுல் ஆக்டிவிட்டி. ஏதோ ஒரு சக்தியானது மனிதனை அந்த பாப கர்மங்களை செய்வதற்கு அது தூண்டுகின்றது அப்படிங்கிறது பகவான் என்ன பண்ணிட்டார், இது அர்ஜுனன் கேட்கும் கூட என்ன பண்றார், ஸோ ஹி டசன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் செய்யலை, ஏதோ ஒன்று என்ன செய்கின்றது, என்ன செய்வதற்கு தூண்டுகின்றது சொல்றார். திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்ரெடி ஆன்சர்டு பை த லார்ட். இப்போ எது தூண்டுகின்றதுன்னா, பகவான் ஏற்கனவே சதுர்ஷன் சேஷ்டதே ஸ்வஸ்யா பிரகிருத்தே ஞானவான், தட் இஸ் த ஆன்சர். கேட்டால் பகவான் திருப்பி அதே ஸ்லோகத்திற்கே திருப்பி போகலாம், இந்த சதுர்ஷன் சேஷ்டதே ஸ்வஸ்தியா இல்லை பிரகிருத்தேகே ஞானவான் அப்படி, அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்னா. தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனோ தட் ஸ்லோக அண்ட் வாட் லாட் இஸ் கோயிங் டு ஆன்சர், ரெண்டும் அதுக்கு இது சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே பகவான் சொல்லும் பொழுது சுபாவத்தை பற்றி சொல்லும் பொழுது, சதுர்ஷன் சேஷ்டதை சொல்லும் பொழுது, அது வந்து இந்த கேள்விக்கான பதில் கிடையாது. அங்கே சொல்லும் பொழுது பொதுவாக மனிதர்கள் ஏன் சாஸ்திரங்களுடைய வழிமுறைகளை, குருவினுடைய உபதேசங்களை எல்லாம் ஏன் பின்பற்றுவதில்லை என்பதற்கு வந்து பகவான் வந்து அது பதிலாக அதை சொல்றாரு. தேர் தி டாபிக் வாஸ் நாட் பாபார் புண்ணியம், அந்த ஸ்லோகத்திற்கு அங்க படிக்கும் பொழுது நம்ம பாப புண்ணியங்களை பற்றி எல்லாம் பேசல, பொதுவாக இவ்வளவு உயர்ந்த உபதேசங்கள் எல்லாம் இருக்கின்றது, இவ்வளவு மறை நூல்கள் இருக்கின்றது, இவை எல்லாம் இருந்தாலும் கூட மனிதர்கள் அதை ஏன் கடைபிடிப்பதில்லைங்கிறதுக்காக தான் பகவான் சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்தியாகனு சொன்னாரே தவிர அங்க பாபத்தை பற்றியோ புண்ணியத்தை பற்றியோ சொல்லல. அங்கே கூட அனிச்சன் அப்படிங்கிறது டாபிக் இல்லை அப்படி. அங்கே மனிதர்கள் அறியாமையினாலே என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா, அறியாமையினாலே அவரவர்கள் அவர்களுடைய சுவாவத்திற்கு தக்கபடி நடந்து கொள்கின்றார்கள். இங்கே சொல்லும் பொழுது ஓரளவு அறியாமை நீங்கியவர்கள் கூட, ஆனால் அங்கேயும் ஞானவான் அப்படி சொல்றார், பட் இங்கே அனிச்சன் அப்படின்னு சொல்றார். சம்டைம்ஸ் ஈவன் தோ ஏ பர்சன் இஸ் அன்வில்லிங் டு யூனோ என்கேஜ் இன் சச் சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ், யூனோ ஹி இஸ் ஃபோர்ஸ்டு to perform such actions. Why? ஆனால் இங்க என்ன இருக்கிறது, the topic is more of பாப and புண்ணிய. Therefore it is said அனிச்சன்னபி வார்ஷ்ணேய. Now அர்ஜுனா இஸ் ஆல்சோ அட்ரஸிங் கிருஷ்ணா அஸ் வார்ஷ்ணேய. வார்ஷ்ணேயன்னு விருஷ்ணி குலத்தில் பிறந்தவர் அப்படி, அதனால நீ வந்து எப்படி இருந்தாலும் என்னுடைய அம்மாவிற்கு நீ சொந்தம் அப்படி, யூ ஆர் மை ஓன் அங்கிள் அப்படி. So you should, in that way also, in relationship also, you should show some concern. நான் வந்து உன்னுடைய அத்தையனுடைய மகனாக இருக்கிறதால எனக்கு இதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு வழியை சொல்ல வேண்டும்னு. ஸோ தட் வே ஆல்சோ இஸ் அப்பீலிங். அதர்வைஸ் சில நேரம் என்ன ஆகும், வார்ஷ்ணேன்னு என்ன அர்த்தம், குலப்பெருமைகள் எல்லாம் இருக்கும், பெரிய பெரிய குலப்பெருமைகள் எல்லாம் இருக்கும். நான் வந்து இந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன், அந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன்னு சொல்லலாம், பட் நடந்துக்கிறதுக்கும், மனிதர்கள் நடந்துக்கிறதுக்கும், அவர்கள் பிறந்திருக்க குலத்திற்கும், அவர்கள் சார்ந்த குலத்திற்கும், அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காரு. ஈவன் ராவண ஆல்சோ பாணின் இன்னும் சுப்ரீம் ஃபேமிலி எல்லாம் புலஸ்தியருடைய ரிஷி வம்சத்தில் பிறந்தவர்கள். பட் யூ சி தி பிஹேவியர் ஆஃப் தி பீப்புள், சம்டைம்
மனிதர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் அவருடைய பிகேவியர்களுக்கும் அவங்க போட்டு சொல்லக்கூடிய குலத்திற்கும் கூட என்ன இருக்காது, சம்பந்தம் இருக்காது. அதனால வென் இட் கம்ஸ் டு கமிட்டிங் தி சின் அப்படின்னு, தென் இட் டெஸ்ட்ராய்ஸ் ஆல் தி ப்ரைட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த பாபம் என்ன பண்ணும், இந்த பாபம் ஒட்டு மொத்தமாக மனிதர்களுடைய எல்லா பெருமைகளையும் அது என்ன செய்கின்றது, பெருமைகளை அது அழித்து விடும். தட் இஸ் த ரீசன் வென் அ மேன் பர்ஃபார்ம் சின், யூனோ ஹீ ஃபீல்ஸ் லோ அபவுட் ஹிம்செல்ஃப். திஸ் இஸ் த ஒன் ப்ராப்ளம் இன் சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ், வென் எவர் வி கமிட் அ சின், யூனோ வி நார்மலி ஃபீல் வெரி லோ அபவுட் அவர் செல்ஃப், வி லூஸ் ஆல் அவர் ஸ்ட்ரென்த், ஆல் தி நாலேஜ் இஸ் ரூட்டட். தேர் ஃபார் தி கொஸ்டின் அதற்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷகோபி அர்ஜுனா, இட்ஸ் அ வெரி வெரி வேலிட் கொஸ்டின், இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின். பிஃபோர் யூனோ வி சீ தி ஆன்சர், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஆஃப் திஸ் பாபர், வாட் பாபர் மீன்ஸ், பாபத்தினுடைய இயல்புகள் என்ன, கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். வி ஷுட் ஜஸ்ட் டைசெக்ட் இட். பாபம்னு வாட் இஸ் த நேச்சர் ஆஃப், வாட் இஸ் பாபர், வாட் இட் டஸ், எது பாபம். ஏன்னா ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பாபமாக இருக்காது, இன்னொருத்தருக்கு அதுவே பாபமாக இருக்கும். ஒருத்தர் நாட்டுக்காக யுத்தம் செய்கிறார், அவர் எதிரிகளை எல்லாம் கொல்றார், அங்கே அது பாபமே இல்லை. பட் இஃப் யூ கில் சம்படி தென் இட் பிகம்ஸ் பாபர். அதனால ஒருத்தர் செய்கிற காரியத்தை அப்படியே இன்னொருத்தர் என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தர் அதே காரியத்தை செய்ய முடியாது. ஒருத்தருக்கு அது பாபமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது பாபம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ வி ஹவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல், தேர்ஃபோர் வி கே நாட் இமிட்டேட் ஹியர் ஆல்சோ. இங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, இமிட்டேட் பண்ண முடியாது. தெர் இஸ் அ வேர்டு வேர்ல்டு புண்ணியம்னு ஒரு வார்த்தை கூட இருக்கிறது, குருஜி கூட அடிக்கடி சொல்வார். வாட் இஸ் புண்ணியம், த வேர்ட் புண்ணிய கம்ஸ் புனாதி இதி புண்ணியக, புண்ணியம் மீன்ஸ் புனாதி, தட் விச் பியூரிஃபைஸ் அஸ், எது வந்து நம்முடைய நம்மை தூய்மைப்படுத்துகின்றதோ அது புண்ணியம். இப்பொழுதுக்கு வி வில் ஸ்டிக் டு திஸ் டெஃபினிஷன். புண்ணியம்ங்கிறது என்ன, எதெல்லாம் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துகின்றதோ, புனாதி இதி புண்ணியக, இட் மே பி எ தாட், இட் மே பி எ ஃபீலிங், ஆர் இட் மே பி அன் ஆக்ஷன். அது ஒரு எண்ணமாக இருக்கலாம், அது ஒரு அற்புதமான ஒரு உணர்ச்சியாக இருக்கலாம், அது ஏதாவது ஒரு செயலாக இருக்கலாம். இது இவையெல்லாம் எது நம்மை தூய்மைப்படுத்துகின்றதோ அது புண்ணியம். அப்ப எது பாபம் அப்படின்னு பார்த்தோன்னா, தட் விச் பொல்யூட்ஸ் அஸ், எது நம்மை கலங்கப்படுத்துகின்றதோ. கலங்கம் த வேர்டு, தமிழ் வேர்டு எக்ஸாக்ட் வேர்டு இஸ் கலங்கம்னா தெரியறதாலே, கலங்கம்னா எது நம்மை கலங்கப்படுத்துகின்றதோ, தட் விச் பொல்யூட்ஸ் அஸ் தட் இஸ் பாபம். So that which purifies us is punyam, that which pollutes us is papa. So it is polluting. Then the word papa is also, there is a etymological meaning, a strange meaning. I heard this from Guruji only. He used to tell us, no, the word papa comes from pati. Pati means rakshati. Pati rakshati iti papa. That which protects you is papa. வாட் கைண்ட் ஆஃப் அ மீனிங், எது உங்களை பாதுகாக்கின்றதோ அதற்கு பெயர் பாபம்னு அர்த்தம். ஸோ திஸ் பாப ப்ரொடெக்ட்ஸ் வாட், இட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் இக்னோரன்ஸ். அது கொஞ்சம் கூட இந்த அறியாமையிலேருந்து நீங்கள் தப்பிக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னா, அது கவனமாக இருக்கிறது. பகவத்கீதை பக்கமே வராமல் எது பாதுகாக்கின்றதோ அது பாபம். நமக்கு வந்து பகவத்கீதை படித்து அனிச்சன்னப்பின்னு ஒன்று இருக்கிறது அப்படின்னு, ஈவன் தோ வி ஸ்டடி பகவத்கீதை, பட் தென் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபாலோ. பட் தென் சம்டைம் திஸ் பாப ப்ரொடெக்ட்ஸ் யுவர் இக்னோரன்ஸ், பாபம் ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஈகோ. அப்படி ஆல் நெகட்டிவிட்டிஸ், தட் விச் ப்ரொடெக்ட்ஸ் ஆல் அவர் நெகட்டிவிட்டிஸ், எது நம்முடைய எல்லா எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் எது பாதுகாத்து கொண்டே இருக்கின்றதோ அதையும் பாபம்னு சொல்றோம். தப்பி தவறி கூட நம்ம எங்கே போகக்கூடாது அப்படின்னா, புண்ணியத்தினுடைய பக்கத்தில் போகக்கூடாது. வி டோன்ட் திங்க் அபவுட் இன் ஆக்ஷன்ஸ் விச் பியூரிஃபை அஸ், ஜஸ்ட் திங்க் அபவுட் லைஃப், ஹோல் லைஃப் எ பர்சன் ஹஸ் லிவ்ட் ஹிஸ் ஹோல் லைஃப். You know, if he doesn't know what is purification of the mind, there is something called, there is a mind, that mind must be purified ingirade onnu theriyilena, what a pathetic life then. Appo vaalkai ingirade ullo payanattu poi vidum. Adanal da enna solruvom, idu nammai thoyumai paduthigindrado adu punyam,
எது நம்மை கலங்கப்படுத்துகின்றதோ அது பாபம். இன்னும் சொல்ல போனா எது நம்மை உயர்த்துகின்றதோ, தட் விச் அப்லிப்ட்ஸ் அஸ், தட் இஸ் புண்ணியம். இதெல்லாம் நம்மை உயர்த்தி கொண்டே போகின்றது. ஏன்னா எதெல்லாம் நம்மை தாழ்த்துகின்றதோ, எதையெல்லாம் எதெல்லாம் நம்மை வீழ்த்துகின்றதோ, தட் விச் காசஸ் டவுன்ஃபால் ஃபார் அவர் ஓன் ப்ராக்ரஸ், தட் இஸ் பாபம். ஸோ எது நம்மை உயர்த்துகின்றதோ அது புண்ணியம்னு சொல்றோம். இன் தட் வே வாட் ஹேப்பன்ஸ், ஆல் தி சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பாப, இட் ஹேம்பர்ஸ் அவர் ஓன் ப்ராக்ரஸ். அப்போ பாப செயல்கள் எல்லாம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு அது நமக்கு தடையாக இருக்கின்றதுன்னு நாம் சொல்லுகின்றோம். இன்னொரு இப்படி யூ லுக் அட் இட், எது புண்ணியம் அப்படின்னு பார்த்தா, எது நம்முடைய மனதை நம்முடைய எண்ணங்களை உண்மைக்கு சத்தியத்திற்கு தர்மத்திற்கு அருகாமையில் அழைத்து செல்கின்றதோ அதெல்லாம் புண்ணியம். த ஹோல் கான்செப்ட் ஆஃப் புண்ணியம்ங்கிறது எங்கே வருகின்றது அப்படின்னா, தட் விச் டேக்ஸ் அஸ் ஆர் தட் யூனோ தாட் விச் டேக்ஸ் அவர் மைண்ட் நியரர் டு தி ட்ரூத், ஸோ நியரர் டு அவர் ஓன் ஸ்வரூபம், ஸோ நியரர் டு தர்ம, தர்மத்திற்கு அருகாமையில் எதெல்லாம் கொண்டு செல்கின்றதோ, தென் தட் இஸ் கால்ட் புண்ணியம். தட் விச் டேக்ஸ் அவே ஃப்ரம் ட்ரூத், யூனோ டேக்ஸ் அவே ஃப்ரம் அவர் ஓன் நேச்சர், டேக்ஸ் அஸ் அவே ஃப்ரம் ஆல் தி தர்ம, தென் இட் இஸ் கால்ட் பாபர். ஸோ சிம்பிள் டெஃபினேஷன் இதுதான் என்ன வருது, இதுதான் இதுதான் பாபர். இன் ஷார்ட், இன் பாபர் தெர் இஸ் அ காம்ப்ரமைஸ், இன் புண்ணிய தெர் இஸ் அ சாக்ரிஃபைஸ். பாபம்னு வந்துருச்சுனா என்ன ஆகிடும், பாபத்தில் என்ன ஆகிடும், வி சிம்பிளி காம்ப்ரமைஸ் எ மைண்ட் விச் இஸ் அ சின்ஃபுல் மைண்ட் விச் காம்ப்ரமைசஸ் வித் இட்ஸ் ஓன் ஐடியல் வித் இட்ஸ் ஓன் ஹையர் கோல். நம்முடைய உயர்ந்த லட்சியங்களோடு நாம என்ன செய்து கொண்டு விடுவோம் அப்படின்னா, ஒரு தவறான சமரசம், இது காம்ப்ரமைஸுக்கு தமிழ்ல ஒப்பந்தம்னு வச்சுக்கலாம், சமரசம்னு வைத்துக்கலாம், பட் இட் இஸ் நாட் எ பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் அ காம்ப்ரமைஸ், ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ நெகட்டிவ் காம்ப்ரமைஸ். ஸோ நம்மளுடைய லட்சியங்கள் எல்லாம் இருக்கும், நம்மளுடைய உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கும், தென் அல்டிமேட்லி என்ன ஆகுது, வி காம்ப்ரமைஸ் வித் அவர் ஓன் கோல் வித் அவர் ஓன் ஐடியல். சப்போஸ் இப்போ நாம காலையில் எழுந்திருக்கணும், தியானம் பண்ணணும், படிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னா நம்ம நல்லா தூங்குறோன்னு வைங்க, தூக்கமே பாபம் ஆயிடும். பிகாஸ் யூ வாண்டட் டு ஸ்டடி, யூ வாண்டட் டு டூ ஆல் தீஸ் ப்ராக்டிசஸ், பட் நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்தா கூட நமக்கு என்ன போகலை அப்படின்னா, தூக்கம் போகலை. அப்போ சத்சங்கத்தில் தூங்குறது கூட பெரிய பாபம். சப்போஸ் பிகாஸ் இட் ஹேம்பர்ஸ் யுவர் ப்ராக்ரஸ், பிகாஸ் யூ காம்ப்ரமைஸ், யூ கம் சிட் இயர் டு லிசன் பட் யூ ஆர் அன்ஏபிள் டு லிசன், தென் ஸ்லீப் கம்ஸ், you are not get rid of it, ultimately we yield to sleep, but time passes, class mudichu pochi, so then that is also a kind of a sinful activity only. So in papa there is a compromise, we always compromise. In punya there is a sacrifice, we sacrifice all our negative tendencies, we sacrifice all the false values, we sacrifice all the petty pleasures. புண்ணியத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த சாதாரண இந்திரிய சுகங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், அதெல்லாம் விட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது. ஸோ தட் இஸ் கால்டு புண்ணியம். ஸோ இன் பாப தெர் இஸ் அ காம்ப்ரமைஸ், இன் புண்ணிய தெர் இஸ் ஆல்வேஸ் எ சாக்ரிஃபைஸ் அப்படின்னு இருக்கிறது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வென்எவர் எ நெகட்டிவ் தாட் யூனோ கம்ஸ் இன் அவர் மைண்ட், ஆர் இட் மே பி எ பாசிட்டிவ் தாட், ஒரு கெட்ட எண்ணம் மனதில் தோன்றும் பொழுது அது கூடவே என்ன ஆகும், ஒரு நல்ல எண்ணமும் தோன்றும். நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது தெரியாமல் இல்லை, அந்த தவறு செய்யும் பொழுது இது தவறு, நாம் செய்யக்கூடியது தவறுங்கிறது என்ன ஆகும், தவறு என்கின்ற ஒரு நல்ல எண்ணமும் தோன்றும், தோன்றுகின்றது இல்லையா, டூ சம் யூனோ ஆக்ஷன் நெகட்டிவ் தாட், அலாங் வித் தட் தெர் இஸ் அ பாசிட்டிவ் தாட், சி த பிளெஸிங் ஆஃப் தி லார்ட். இன்னொன்று, ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது அது கூட என்ன வரும், ஒரு கெட்ட எண்ணமும் வரும். சப்போஸ் ஒரு கெட்ட எண்ணத்தோடு ஒரு நல்ல எண்ணம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், எய்தர் வி காம்ப்ரமைஸ், இஃப் யூர் ஆர்டினரி பீப்புள் வி காம்ப்ரமைஸ், நம்ம அந்த நல்ல எண்ணத்தில என்ன பண்ணுவோம், அதான் மனசாட்சின்னு சொல்கிறோம், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், வி இன்டல்ஜ் இன் ராங் ஆக்டிவிட்டி, தேர் வி காம்ப்ரமைஸ். சப்போஸ் ஒரு கெட்ட எண்ணம் வருது அப்படின்னு, அதோடு ஒரு நல்ல எண்ணமும் இது செய்யக்கூடாதுன்னு வரும்போது, அப்போ கெட்ட எண்ணத்தை விட்டுட்டோம்னா என்ன ஆகிடும், தென் வி பிகம் இட் பிகம்ஸ் அ சாக்ரிஃபைஸ்.
ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் தீஸ் டூ வேர்ல்ட், டூ யூ காம்ப்ரமைஸ் ஆர் டூ யூ சாக்ரிஃபைஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் மைண்ட் இஸ் வில்லிங் டு காம்ப்ரமைஸ், ரேர்லி மைண்ட் இஸ் ரெடி டு யூனோ சாக்ரிஃபைஸ் யூனோ ஆல் திஸ் லோயர் வேல்யூஸ். ஸோ அதனால்தான் ஓ இன் த பிகினிங் வென் வி ஸ்டார்ட் அவர் லைஃப், எடுத்த உடனே பாபங்கள் புண்ணியங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியாது. உடனே இதெல்லாம் பாப்பம், இதெல்லாம் புண்ணியம்னு, பாப்பம் புண்ணியங்கள் எல்லாம் சொன்னோன்னு பயம் வந்துடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாப்பமே செய்து பழகி போனதால் பயமும் போயிடும்னு வைங்க. பட் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் என்ன ஆகும், இந்த பாப்ப புண்ணியங்கள்னா பயம் வந்துடுங்கிறதுக்காக தான் ஸ்கிரிப்சர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டாக்கிங் அபவுட் பாப்பம் அண்ட் புண்ணியம், இட் டாக்ஸ் அபவுட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதனால தான் தெர் இஸ் சம்திங் கால்ட் விதி நிஷேதம்னு சொல்றோம். ஸோ தர்ம அதர்மங்களை குறித்து சொல்லுகின்றோம், நேரடியாக பாப புண்ணியங்களை எல்லாம் சொல்லாமல் நமக்கு மறைநூல்கள் நமக்கு வந்து இதெல்லாம் தர்மங்கள், இதெல்லாம் அதர்மங்கள். அல்டிமேட்லி தர்மா வில் லீடு டு புண்ணியம், தென் ஆல் தி அதர்மாஸ் வில் லீடு டு பாபம். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் பாப அண்ட் புண்ணியம், தே ஒன்லி டாக் அபவுட் தர்மா அண்ட் அதர்மம், அண்ட் தே டாக் அபவுட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செய்யக்கூடாது. அது கூட அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் இந்த பாப புண்ணியங்கள் எல்லாம் கூட என்ன இருக்கிறது, இந்த எலமெண்டரி லெவல், இந்த ப்ரிலிமினரி லெவல், இந்த பிகினிங் இன் இட் கிராசஸ்ட் ஃபார்ம். அது வந்து ரொம்ப ஸ்தூலமாக சொல்லும் பொழுது என்ன சொல்றோம், இன்னும் பொய் சொல்லக்கூடாது, இன்னும் ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, இதெல்லாம் என்ன சொல்றோம், இதெல்லாம் டோன்ட் டூ இட், இதெல்லாம் பாப்போம்னு சொல்லாம என்ன பண்றோம், இந்த தர்ம அதர்மங்களை குறித்து சொல்லும் பொழுது நாம் வந்து சாதாரண விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருப்போம். யோகத்தில் கூட அஷ்டாங்க யோகத்தில் முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யம நியம, அப்புறம் தான் ஆசன பிராணாயாம, ஈவன் ஆல் தீஸ் யம நியம தேர் ஆல் ஆக்சுவலி மோர் தென் டோன்ட்ஸ், தேர் டூஸ், இதெல்லாம் செய்ய வேண்டும்னு சொல்கிறார்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது வாட் இஸ் பாப்ப அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் மறை நூல்கள் சொல்வதற்கு மாறாக செய்கின்றோமா, அது வந்து சாஸ்திர உள்ளங்கம்னு சொல்லுவோம். ஆல் தி சாஸ்திர உள்ளங்க தென் தட் பிகம்ஸ் எ சின். No, these are all preliminary level. Now, keep aside all these things. Now, come to the context of what we are studying. Now, Bhagavan said, Indriyasi Indriyasi Arte Ragadvesha Vivasthita Tayoga Vasham Na Agache Tau Yasya Paripantina. If you take that sloka, now in that sloka, ultimately what is Papa? Edu Papa? Even Ragadvesha itself, you know, naan mamba sol, naan kola pandar kadaiyadu, naan edhiyum thirudala, நான் ஒன்று பொய்யே சொன்னது கிடையாது. பட் தென் ஆல் த டைம் ஐ என்டர்டெயின் ஓன்லி யூனோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இன் மை ஹார்ட். இஃப் ஐ ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் டீப் யூனோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், தென் ஃப்ரம் தி சட்டில் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஈவன் தி வெரி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தென் தட் பிகம்ஸ் அ பாப்பம். அதுவே என்னிடம் விருப்ப விருப்புகளே என்னிடம் பாப்பம் ஆகிடும். ஸோ சம்படி மே பி கமிட்டிங் சம் பார்த்தனா வால்மீகி எல்லாம் பார்த்தனா இட் வாஸ் அ சின்ஃபுல் ஆக்டிவிட்டி அப்படின் பட் தென் ஹி பிகேம் ரத்னாகரே பிகேம் அ மைட்டி வால்மீகி ரிஷி அப்படின் தே குட் கிவ் அப் ஆல் தே ராக துவேஷஸ் ஆல்சோ. ஃபிசிக்கலாக ஒன்று இருக்கிறது செய்யக்கூடிய தவறுகள்னு சொல்கிறேன், பட் நெக்ஸ்ட் இஃப் யூ சே மென்டலி தென் ஒன் ஷுட் பி டிவைட் ஆஃப் ராக துவேஷ். யூ கோ ஃபர்தர் அப், இன்னொன்று சாஸ்திரங்கள் எல்லாம் ரொம்ப படிச்சேன்னா, கோயிங் டு தி ஹெவன் aspiring for heaven itself is papam nu solvaru. Actually namakku nammude karmangalile ella punya karmangalum namme enga alaithu selnu solvargal, ella punya karmangalum manithargale swargathirku alaithu selugindrathu namme sollum bolude swarga kaamo ejeyth na solrom. Na swargathe adaya vendumgra aasai irundal nee yagyangalai sei yagangalai sei. Ippa indha yagya karmangal yaga karmangal idella enna idrathu, idellame punya karmangal. But if you go, you know, from the ultimate standpoint, even going to heaven is also considered as only as a sinful activity. Because what will you do there? There also it is only enjoyment. You know, here a person follows all the discipline, performs all yajnas and yagas. You know, what is the purpose? There he wants to freely enjoy all the pleasures. இங்க இவ்வளவு கட்டுப்பாடாக இருந்து இவ்வளவு யஜ்யங்கள் பண்ணி யாகங்கள் பண்ணி கடைசியில் சொர்க்கத்திற்கு போய் என்ன பண்றோம் அப்படின்னு, தேர் த பர்சன் வாண்டட் டு என்ஜாய் ஆல் தி பிளஷர்ஸ். சி ஒன் வே தி ஐடியா ஆஃப் சொர்க்க இஸ் கிவன் இன் அவர் சாஸ்திரஸ் டு இன்னும் கான்குவர் டெத். புண்ணியங்கள் சொர்க்கங்கள் எல்லாம் சொன்னதன் மூலமாக எதற்கு சொல்லியிருக்கிறாருன்னா, மரணத்தை வெல்வதற்கு
ஒரு வழி இருக்கின்றதுங்கிறதுக்காக சொல்கின்றார். பட் ஃப்ரம் தி அல்டிமேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஈவன் கோயிங் டு தி ஹையர் ரலம்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் ஆல்சோ நாட் யூனோ அப்ரிஷியேட்டட், இட் இஸ் ஆல்சோ கண்டெம்ட் இன் அவர் சாஸ்திர. இன் ஷார்ட், இஃப் யூ சீ எனி திங் எக்ஸ்ட்ரீம் இஸ் பாபர், யூ டூ இட் எனி திங். பகவான் ரொம்ப அழகாக சொல்லிட்டு, ரொம்ப சாப்பிட்டாலும் பாப்பங்கிற, சாப்பிடாம இருந்தாலும் பாப்பங்கிற, இந்த பட்னி கிடந்தாலும் பாப்பம்ட்ட, ஒரேடியா சாப்பிட்டாலும் பாப்பங்கிற, தூங்கிண்டே இருந்தாலும் பாப்பங்கிற, தூங்காம இருந்தாலும் சி கிவ்ஸ் சிம்பிள் டெஃபினேஷன், யுக்தாகார விகாரஸ்ய யுக்த ஸ்வப்ன ஜேஷ்டஸ் யோகோ பவதி துக்ககான், யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துக்ககார. ஸோ எனி திங் எக்ஸ்ட்ரீம், யூ எக்ஸ்ட்ரீம்லி டூ இட், எக்ஸ்ட்ரீம் ஆஸ்டரிட்டி இஸ் ஆல்சோ நாட் அட்வைஸ்டு, நாட் டூயிங் எனி திங் இஸ் ஆல்சோ நாட் அட்வைஸ்டு. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் என்ன இருக்கிறது, ஏ லைஃப் ஆஃப் பேலன்ஸ். அதனால தான் புத்தா ஆல்சோ செட் ஹீஸ் பாத் இஸ் ஆல்சோ கால்ட், அது பார்த்தா புத்த இஸ் ஆல்சோ கால்ட் மிடில் பாத்ன்னு சொன்னார். ஸோ டோன்ட் பனிஷ் யுவர் பாடி, டோன்ட் பேம்பர் இட் ஆல்சோ. அதனால தான் எதையும் விடுறதும் ஏதோ புண்ணியம் கிடையாது, இல்லைன்னா எதையும் செய்யறதும் என்ன கிடையாது, பாப்பம் புண்ணியம்ங்கிறது ஒரு செய்யறதோ விடுறதோ இல்லை, எதை அதிகமாக செய்வதோ அதிகமாக விடுவதோ கூட பாப்ப புண்ணியம் கிடையாது. இன் ஷார்ட், இஃப் யூ கீப் அப்சர்விங் இட், எனி திங் விச் காசஸ் ஃபியர் இன் அவர் ஹார்ட் இஸ் பாவர். எதெல்லாம் நம்மளுடைய பயத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இப்போ பகவான் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், இப்போ முன்னாடி ஸ்லோகத்தை படிங்க, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மா ஸ்வனிஷ்டித, இந்த ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவக, எங்கே வந்துட்டார் பார்த்தீங்கன்னா. ஸோ எனி திங், எனி பரதர்ம, எதெல்லாம் தர்மத்திற்கு புறம்பானதோ, எதெல்லாம் ஸ்வதர்மங்கள் கிடையாது, எதெல்லாம் பரதர்மங்களாக சொல்லப்படுகின்றதோ, அந்த பரதர்மங்கள் எல்லாமே என்ன இடம், ஆல் தீஸ் பரதர்மாஸ் ஆர் கால்ட் ஒன்லி பாவ. ஸோ ஆல் தட் விச் காசஸ் ஃபியர், அதனால தான் பாடி ஐடென்டிஃபிகேஷன் இட் செல்ஃப் இஸ் பாப்பர். அதனால தான் நான் தேகம்னு நினைக்கிறது கூட என்ன காரணம், நான் தேகம் நினைக்கிறதே பாப்பம், நான் பெரிய பாப்பம்லாம் செய்ய, இந்த தேகத்தில் உட்கார்ந்து திருப்பி பாப்பம்லாம் செய்ய வேண்டாம், நான் தேகம்னு நினைக்கிறதே ஏன் பாப்பம்னு சொல்கிறோம், பிகாஸ் தி பாடி ஆல்வேஸ் காசஸ் இன்னும் சம் ஃபியர், ஆர் இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃபியர், இந்த தேகமே நம்முடைய பயத்திற்கு காரணமாக இருக்கு. That which is fearlessness, where there is no fear, in that realm in which you don't feel any fear, எந்த ஸ்திதியில் எந்த நிலையில் வந்து நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லையோ, அந்த பயமற்ற நிலையை தான் என்ன சொல்கிறோம், அதுதான் உண்மையான புண்ணியம்னு சொல்கிறோம். Therefore, the Papa is also has got its own layers. To the extent we have discussed, we have not இன்னும் இந்த இந்தெந்த செயல்களெல்லாம் பாப்பம், இந்தெந்த செயல்களெல்லாம் புண்ணியங்கிறத காட்டிலும், இன் ஷார்ட் இன்னும் தட் விச் அப்லிஃப்ட்ஸ், அதை முதலே சொல்லிட்டு, எது நம்மை உயர்த்துகின்றதோ அதெல்லாம் புண்ணியங்கள், எது நம்மை தாழ்த்தி கொண்டே செய்கின்றதோ அதெல்லாம் வந்து பாவம். அதுக்கு என்ன காரணம்னு அர்ஜுனன் கேட்கின்றான், அதற்கேன பிரயுக்தோயும் பாபம் சருதி பூருஷக. அர்ஜுனன் கேட்கிற கேள்வி, அதற்கேன பிரயுக்தோயும் புண்ணியம் சருதி பூருஷகன்னு கேட்டிருக்கலாமா இல்லையா, why he specifically is talking about the papa is because it always stays in our mind, it disturbs our mind, it loots all our sense of pride, nammude perumaigal or nodiyila paapam enna pannidum appdi nammude perumaigal ellavattrayum adu alithu vidum, manidargalai edhu sirumai paduthigindrathu appdina paapam or manidanai sirumai paduthi, he feels low about himself when he indulges in some kind of a sinful activity. Therefore, this question is valid. Illena inga paapamum punniyam rendum, from the ultimate standpoint solliten, paapam punniyam rendume enna idrathu appadi, we have to go beyond paapa and punniyam. So therefore, Lord doesn't deal only about paapam mattum kedaiyadhu, he will talk about punniya, then he says that one has to transcend paapa and punniya. Ultimately, one should realize one's own source. So initially, this Papa and Punya, it is the topic for the Jeeva. So Jeevanukku indha paapangal punniyangal ngiradhu oru periya vishayangalaga irukkindrathu.
அந்த பரமாத்ம வஸ்துல இருந்து பார்த்தோன்னு என்ன கிடையாது, யூ டாக் அபவுட் தி பரமாத்ம வஸ்து, யூ ஷுட் கோ பியாண்ட் ஈவன் பாப அஸ் வெல் அஸ் புண்ணியம். பிகாஸ் இந்த புண்ணியங்கள் கூட என்ன இருக்குது, நம்முடைய ஆத்ம ஞானத்திற்கு அது தடையாகும். பகவான் அர்ஜுனனுடைய இந்த கேள்விக்கு ப்ராக்டிக்கலாக பதில் சொல்வதோடு என்ன பண்றாரு அப்படின்னா, ஈ டேக்ஸ் இன்னும் ஹிம் இன்னும் பியாண்ட் திஸ் பாப அண்ட் புண்ணியம். வாட் இஸ் தட் ஆன்சர் ஆஃப் தி லார்ட்?